வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது ரொம்பவும் ஒரு வித்தியாசமான தொழிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சிலிக்கா ஜெல் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் வாங்கியிருப்பீங்க அந்த ஃபோனை பிரிக்கும் பிரிக்கும்போது சின்னதாக மாதிரி ஒரு பாக்கெட்டுக்கு வருங்க அது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் ஃப்ளாஸ்க்கு மருந்து பொருட்கள் எல்லா பொருட்கள்லையுமே மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டு இருக்குதுங்க இதுக்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா அதாவது இப்போ நாம் செல்ஃபோன் வாங்குகிறோம் இது வந்து ஒரு மழை பெய்கிற பகுதிகள்லேருந்து இருந்து இது வெளிநாடுகள்லேருந்து வருதுங்க கப்பலில் வருது அந்த மாய்ஷர் காட்டில் உள்ள ஈரப்பதத்தினால அது எலக்ட்ரானிக் பாகங்கள் பாதிப்படையாமல் தடை பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கா ஜெல் பவுட்ரு பயன்படுதுங்க இது வந்து என்ன பண்ணும் காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்குங்க அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் கண்டிப்பாக போடுறாங்க இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து மண்ணுங்க சிடிக்க என்பது ஒரு மண்ணு கிறிஸ்டலாக இருக்குங்க இது மூணு விதத்தில் தயார் பண்ணப்பட்டு பல்வேறு உபயோகப்படுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வருது பாருங்க நம்ம ஊரில் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்கல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு பயன்படக்கூடியதுங்க இதுங்க இந்த மாதிரி கலராக இருக்கக்கூடியது ப்ளூ கலராக இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பயன்படுதுங்க நாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது வெள்ளை நிறத்தில் இருக்குதுங்க அந்த வெள்ளை நிறத்தை தான் நாம் மொத்தமாக வாங்கி சிறு சிறு பாக்கெட்டுகளாக போட்டு தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணணுங்க இந்தமாரி நீலக்கலரில் இருக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸு அதுக்கு வந்து நாம் அதிக கவனம் செலுத்த தேவையில்லை பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கிறது தான் பெரும்பாலான நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுதுங்க ஸோ இதை மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க கிலோ அதை வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்ட்டு பேக் பண்ணணுங்க ஸோ இந்த மாதிரி சிறு சிறு பொருட்கள் தயார் பண்ணாங்க பாருங்கள் அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க மாத்திரை தயார் பண்ணுறவங்க எல்லா கம்பெனிகளும் இதை அவசியம் வாங்கிக்குவாங்கங்க இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் பேக்கிங் பண்ணுறது ஒரு கிலோ வந்து உங்களுக்கு அடக்க செலவு அறுபது ரூபா வருங்க இது குறைந்தபட்சம் நூறுரூபாய் இரநூறுவா முந்நூறுபாய்க்கு விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைமுகம் இருக்கு பாருங்க போர்ட்டு அங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலாக விற்றீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த கண்டெய்னர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க அவங்க இதோ கிலோ கணக்கில் வாங்குறாங்க கப்பல்லாம் அங்கங்கே விற்பாங்கங்க ஒரு கப்பல் ஒரு போர்ட்டை விட்டு கிளம்புன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு கிலோ இதை யூஸ் பண்ணுறாங்க அங்கங்கே ஒரு கிலோ ஒரு கிலோவாக பிரித்து விற்பாங்க ஏன்னா கப்பல் வந்து எந்த நேரமும் பார்த்திங்கன்னா மாய்சராக இருக்கும் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது மிக முக்கியமான மூலப்பொருளுங்க ஸோ புத்தம் புதிய தொழில் வித்தியாசமான தொழில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத தொழிலோ இது தாங்க ஒயிட் கிறிஸ்டல் வேறு ஒன்றும் இல்லைங்க இது கூழாங்கல்ல வருது பாருங்கள் அது இது ஒரு வகையான கல்லுங்க மண் இது ராஜஸ்தான் குஜராத்தில் கிடைக்குதுங்க அதை சின்னதாக கிறிஸ்டலாகவே வருது அதை அப்படியே ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பேக்கெட்டாக போட்டு விற்கணுங்க அவ்வளோதாங்க இதுக்கு பிராண்ட் இமேஜஸ் எதுவுமே கிடையாது அது அப்படியே அந்த ரெடிமேடாகவே பேக்கெட்டு வருதுங்க பேப்பர் வருது அதில் நீங்கள் இடம் போட்டு பேக்கிங் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி பேரை வச்சு நீங்கள் விற்கணும் அவ்வளோதாங்க ஸோ ஈஸி தான் மார்க்கெட் பண்ணுறது ஈஸி பெரும்பாலான நிறுவனங்கள் இதை வாங்கிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள் உணவுப் பொருள்லாம் இப்போ மசாலா பொருட்கள்லாம் பேக் பண்ணுறதுக்கு அதில் இதை பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது இதை போடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் இந்த சிலுக்கா ஜெல் கிறிஸ்டல் பயன்படுதுங்க ஸோ இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு ரூபா இருந்தால் போதுங்க அந்த பேப்பர் பேக்கிங் பண்ணக்கூடிய பேப்பர் சீலிங் மிஷினு ரா மெட்டீரியல் சிலுக்கா ஜீலுங்க அதை மொத்தமாக வாங்கிக்கணுங்க கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பது ரூபா லாபம் கிடைக்குங்க எல்லா செலவும் போக ஸோ அந்தளவு நீங்கள் கூடவும் கிடைக்கிதுங்க ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மெட்டீரியலும் முந்நூறுபாய்க்கு மேலே விற்கிறாங்க ஸோ அது நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணீங்களோ அதை இருக்குங்க நான் சொல்லுது குறைந்தபட்ச லாபம் ஐம்பது ரூபாங்க மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் கிலோ கூட உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்பதை பாருங்கள் பெரும்பாலும் அந்த துறைமுகங்கள் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்லெலாம் இது யூஸ் பண்ணுவாங்கங்க அதுமாதிரி தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் இங்கே அதிகம் போவோம் நிறைய பொருட்கள் தயார் பண்ணுறாங்க நிறுவனங்கள் அவங்க மொத்தமாக வாங்கிக்குவாங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில் உங்கள் பகுதிகளில் இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா வருமானம் வரலாம் இதுக்கான அந்த பேப்பரு கிறிஸ்டல் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் எடுத்துங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சிலிக்கா ஜெல் என்பது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்பது நீங்களே தெரிஞ்சிக்கலாம் வீடுகளில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்க வீடுகளில் பீரோக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு நீரம் பாதித்து உள்ளே வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் பொருட்கள் நமத்து போகாமல் இருக்கவும் பாதிப்பாக இருக்கவும் பயன்படுது ஸோ மக்கள் டீ நேரடியாக நீங்கள் மார்க்கெட் பண்ணலாங்க வித்தியாசமாக ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக் பண்ணி விற்கலாம் அதுக்கெல்லாம் நல்லா லாபம் வச்சு விற்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொன்னேன் நன்றி வணக்கம்